தியாமா, உங்கள் கை உடஞ்சிருக்கலம்மா. அதில் நீங்கள் வேலை பார்க்காம இருந்தீங்கன்னா கையை அப்படியே நின்று போயிருந்தாயி. லேஸாக அந்த கையை வச்சு கொஞ்சம் வெயிட்டான பொருட்களை தூக்கி பார்க்குறீங்களா? அப்போ அதில் தண்ணி எழுதி வச்சுருக்கேன் அந்த வாளியில், அதை தூக்குங்கத்தா அந்த கையால். இங்கிட்ட திரும்புங்க. எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்? வந்து ஜெனிமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல்? இன்னைக்கு நம்ம வீட்டுல காலையிலே பழைய கஞ்சிதான் இருக்கு. பழைய கஞ்சிக்கு கோழிக்கறி எடுத்து வந்திருக்காங்க. அந்த கோழிக்கறி வச்சுதான் உப்பு கறி போட்டு நம்ம காலை கஞ்சி குடிக்க போறோம். உங்க சமைக்கலாம். என்ன பாப்பா சமைக்கலாமா? வாங்கத்தான் சமைக்கலாம். என்ன சூடாயிருச்சு கடவுள்? உங்களுக்கு கடவு உளுந்து நல்லாவே இடிச்சிருச்சு. வத்தலையும் கருவாப்பிலையும் சேர்த்துக்கணும். தண்ணி ஊத்திக்கிறோம். கறி ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சு கஞ்சியை குடிப்போம். சாப்பிடுமா? சாப்பிடுங்க, நாங்களை அள்ளி சாப்பிடுங்க. காலை சாப்பாடு ஒரு அருமையா இருக்க தங்கங்களா? ஆமா ஆமா, நல்லா இருக்கா? கறி உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? இல்ல நீனா அள்ளி சாப்பிடுதா? அப்படி அள்ளி சாப்பிடும் போதுதான் உங்களுக்கு உடம்பு நல்லா வைக்கும். ஆமா, நீங்க சாப்பிடுங்க. சொன்னங்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து காலை சாப்பாடு வந்து பழைய கஞ்சிங்க. பழைய கஞ்சிக்கு வந்து கோழிக்கறியை வந்து உப்பு வத்தல் போட்டு இன்னைக்கு நம்ம சமைச்சு சாப்பிடுறோங்க. என்ன ஜெனி, எதுவும் சொல்ல மாட்டேங்க? செம்மையா இருக்கு. அதை சாப்பாடு பழைய கஞ்சிக்கு நல்லா எரிப்பா சாப்பிட்ற.
என்னைக்கும் இல்லாம வந்து பழைய கஞ்சிக்கு வந்து கறி எல்லாம் சமைச்சு சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தோணும். இந்த கறி வந்து இன்னைக்கு நாங்க வாங்கினது கிடையாதுங்க, கிறிஸ்மஸ்க்கு வாங்கின கறி. நாங்க சமைக்கவே இல்ல, பிரிட்ஜ்ல வச்சிருந்தோம். அதனாலதான் இந்த கறியை வந்து காலையிலேயே எடுத்து நம்ம வந்து கஞ்சிக்கு வறுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோங்க. ஏன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம எடுத்த கறியை சமைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து தியா பாப்பா கை உடஞ்சதை நினைச்சே வந்து ஒரு சின்ன மன வருத்தத்திலே நாங்க இருந்தோம். அதனாலதான் வந்து சமைக்கிற ஐடியாவே நமக்கு வந்து கிடையாது. அப்பதான் நம்ம கோயம்புத்தூர் சர்மியக்கா வந்து நம்மள சத்தம் போட்டு விட்டாங்க, எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், அந்த பிரச்சனைகள் நினைச்சுக்கிட்டு வந்து சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது, தயவு செய்து வந்து நீங்க வந்து சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து கறி எடுக்க போனேன். ஆனா சர்மியக்கா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, இவங்க நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் ஹோட்டல்லயே வந்து சமைச்சு கறி வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம வாங்கிட்டு வந்த கறியை சமைக்க முடியல, அவங்க ஆர்டர் பண்ண கறியை தாங்க நாங்க நேத்து ஃபுல்லா சாப்பிட்டோம். எப்படி இருந்துச்சு அந்த கறியெல்லாம்? கோழிக்கறி எடுத்து உப்பு கறி போட்டு சமைச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. மத்தபடிக்கு வந்து கிரேவி வச்சாலோ குழம்பு வச்சாலோ வந்து நான் விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டேன். இதே மாதிரி ஒரு சமையல் பண்ணி கொடுத்தா தான் வந்து நான் சாப்பிடுவேன். அது மட்டும் இல்லங்க, இப்படி ஒரு சமையல் சமைக்கிறது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். எல்லாருமே வீடியோல பாத்துருப்பீங்க. நீங்க எத்தனை பேர் இதே மாதிரி வந்து சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்க, இதே மாதிரி சமைச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களும் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கு தங்க புள்ளா? வேற லெவலா? புடியா ஈரெல்லாம் இருக்குதா? சாப்பிடுங்கத்தா. உப்பு கறி போட்டு நம்ம வதக்கிட்டாலே இந்த வத்தலை தொட்டு கூட நம்ம எவ்வளவு கஞ்சினாலும் குடிச்சிடலாம். அப்பெல்லாம் வந்து விரவிருமே. ஆமா, காரம் சாரமா சாப்பிடணும், இனிப்பு மட்டுமே சாப்பிட கூடாது, காரம் சாரமா சாப்பிடணும். அப்பதான் உடலுக்கு நல்லது. சரியாத்தா? சந்திக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க. நன்றி. நன்றி.